ஓர்சூ சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டிக்கு பேருந்து மீது கல்வீசி சேதப்படுத்திய வழக்கில் சிறப்பு நீதிமன்றம் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது இதனால் இழந்த அவர் மீதான தண்டனையை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார் இந்த வழக்கு நேற்று நீதிபதி பார்த்திபன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது நீதிபதிக்கும் வழக்கறிஞருக்கும் காரசார விவாதம் நடைபெற்றது பாலகிருஷ்ண ரெட்டி முந்தைய காலத்தில் சட்டத்திற்கு எதிராக செயல்பட்டவர் என்று சுட்டிக்காட்டிய நீதிபதி ஆனால் தற்போது சட்டத்தை வகுக்கும் பதவியில் நீடிக்க வேண்டும் என்பதற்காக தண்டனைக்கு தடை விதிக்க கோருவதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று வியப்பு தெரிவித்தார் மேலும் கட்சித் தலைவர்களின் வழிகாட்டுதலின்படிதான் மக்கள் செயல்படுகிறார்கள் என்றும் அந்த தலைவர்களே வன்முறையில் ஈடுபடுவது பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிப்பது போன்றவை உண்மையான மக்கள் பிரதிநிதிக்கான அடையாளம் இல்லை என்றும் வேதனை தெரிவித்தார் முன்னாள் அமைச்சர் மீதான குற்றச்சாட்டுகள் தீவிரமானவை என்றும் ஆதாரங்களை ஆராயாமல் இடைக்கால கோரிக்கையில் முடிவெடுப்பது சரியாக இருக்காது என்றும் நீதிபதி கூறினார் பாலகிருஷ்ண ரெட்டி மீதான தண்டனையை நிறுத்தி வைக்கவோ தீர்ப்புக்கு தடை விதிக்கவோ முகாந்திரம் இல்லை என்ற நீதிபதி பாலகிருஷ்ண ரெட்டியின் இடைக்கால மனுக்களை தள்ளுபடி செய்ததோடு பிரதான மேல்முறையீட்டு வழக்கை பிப்ரவரி முதல் வாரத்திற்கு ஒத்திவைத்தார்